ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்தகாண்டம் தொன்னூற்று இரண்டாம் சர்க்கம் ராமர் லக்ஷ்மணரை ஸ்லாகித்தல் உத்தம இலக்கணம் அமைந்த லக்ஷ்மணர் ரத்தத்தால் பூசப்பட்ட தேகத்தை உடையவராய் இந்திரனை வென்றவனான இந்திரஜித்தை கொன்று சந்தோஷமடைந்தார் அதன் பிறகு வெகு வல்லமை தங்கிய பராக்கிரமசாலியாகிய லக்ஷ்மணர் ஜாம்பவானுடனும் அனுமானுடனும் மற்ற வானரர்களுடனும் ஒன்றுகூடி விபீஷ்ணரை பற்றி கொண்டு சுக்ரீவனுடன் ஸ்ரீராமரிட இடத்திற்கு விரைவாக வந்தார் பிறகு சுமித்ரா குமாரர் ஸ்ரீராமரை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி இந்திர பகவானிடம் பிருகஸ்பதி போல தனது தமையனார் அருகில் இருந்தார் வீரராகிய லக்ஷ்மணர் தாம் வந்ததும் மகாத்மாவான ராமபிரானிடம் கடுமையான இந்திரஜித்தின் வதத்தை தனது மழலை சொல்லினால் கூறினார் அப்பொழுது வெகு சந்தோஷத்துடன் விளங்கிய விபீஷ்ணர் இளைய பெருமாள் இந்திரஜித்தினுடைய தலை அறுத்ததை ஸ்ரீ விவரமாக தெரிவித்தார் அம்மகாவீரரும் இந்திரஜித்து லக்ஷ்மணரால் வதைக்கப்பட்ட பெரும் சந்தோஷ சமாச்சாரத்தை கேட்டு வெகுவாக மகிழ்ச்சியடைந்து பின்வருமாறு சொல்லலானார் லக்ஷ்மணா நன்று நான் உனது வீரச் செயல்களால் கழிக்கின்றேன் சிறந்த நற்காரியம் செய்தாய் எப்பொழுது இந்திரஜித்து மடிந்தானோ அப்பொழுதே நாம் ராவணனை வெற்றி கொண்டாயிற்றென்று கருதுக என்று சொன்னார் பிறகு ஸ்ரீராமர் வெற்றி செல்வத்தால் வளர்ந்துள்ள லக்ஷ்மணரை உச்சி வந்து அவர் வெட்கப்பட்ட போதிலும் அவரிடம் தாம் வைத்திருந்த அன்பினால் அவரை தமது மடியின் மேல் உட்கார வைத்து இருகத் தழுவிக்கொண்டு கொண்டு தம்மிடத்து அன்புள்ள சகோதரரான அவரை அடிக்கடி பார்த்தார் பகைவனது அம்பின் முனையால் ரணப்பட்டு பெருமூச்சு விட்டு வருந்திய லக்ஷ்மணரை பார்த்து ஸ்ரீராமர் அதிக வருத்தமடைந்து அவரைவிட மிகுதியாக தாம் பெருமூச்சறிந்து அவரை மறுபடியும் உச்சி மோந்து அவர் உடம்பை தமது கையால் விரைந்து தடவி கொடுத்து அவரை தேற்றிச் சொல்லலானார் லக்ஷ்மணா ஒருவராலும் செய்ய முடியாத மிக்க நன்மையான காரியத்தை நீ இன்று செய்து முடித்தாய் இன்று ராவணனுடைய குமாரன் மடிந்து போனதால் லோக கண்டகனான ராவணனே போரில் மடிந்தான் என்று எண்ணுகின்றேன் கொடிய அவ்வறக்கன் வதைக்கப்பட்டானாகையால் இன்று நான் சத்துருக்களை வென்றவனே வீரனே கொடிய பாதகனான இராவணனுடைய வழக்கையே இன்று போரில் தெய்வாதீனமாக நீ அறுத்தொழித்தாய் அவன் ராவணனுக்கு பெரும் பிடிப்பன்றோ விபீஷ்ணரும் அனுமானும் இவ்விந்திரஜித்தோடு நீ செய்த போரில் மூன்று பகலும் இரவும் பெரும் காரியம் செய்திருப்பார்கள் அவர்களுடைய ஆச்சரியமான வல்லமையினால்தான் அவ்வறக்கன் மடிந்தான் இன்று நான் பகைவன் அற்றவன் ஆனேன் ஆயினும் தனது குமாரன் இறந்ததைக் கேட்டு பெருஞ்சேனையோடு ராவணன் போர் புரிய கிளம்புவான் அவ்வாறு தனது குமாரனுடைய வதையைக் கேட்டு மனக்கொதிப்புடன் வரக்கூடிய வெல்லுதற்கரிய வல்லமையுடைய ராவணனை நான் சைன்யத்தால் சூழ்ந்து கொண்டு ஒரு நிமிஷத்தில் வதைப்பேன் லக்ஷ்மணா இந்திரனை வென்ற இந்திரஜித்தையே வதைத்த உனது சகாயம் எனக்கு இருக்கின்ற வரையில் நான் எவ்வாறு சீதையும் எனது ராஜ்ய சம்பத்தையும் அடையாமல் இருக்க முடியும் என்றார் ஸ்ரீராமர் இவ்வாறு சொல்லி தமது தம்பியை தேற்றி அவரை அன்புடன் கட்டித் தழுவி வெகு சந்தோஷத்துடன் சுக்ஷேனனை அழைத்து அவனை நோக்கி பின்வருமாறு சொல்லலுற்றார் பேரறிவுடையவனே நண்பரிடத்தில் அன்பு காட்டுகின்ற லக்ஷ்மணன் இப்போது அம்புகளால் ரணப்பட்டிருப்பதனால் அவ்வருத்தத்தை நீக்குவதற்குரிய சிகிச்சைகளை உடனே செய்ய வேண்டும் லக்ஷ்மணன் விபீஷ்ணர் என்னும் இவ்விருவர் மேலும் தைத்திருக்கின்ற அம்புகளை வாங்கி ரணங்களை உடனே ஆற்றுவாயாக அவ்வாறே மரங்களை கொண்டு போர் புரிபவர்களான ரிக்ஷவானர வீரர் வீரர்களில் இப்போரில் எவர்கள் அம்புமுனைகளால் ரணப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் தக்க முயற்சி செய்து சௌக்கியப்படுத்துக என்றார் இவ்வாறு ஸ்ரீராமர் மகாத்மாவாகிய அவ்வானர சேனாதிபதியை பார்த்து சொன்னதும் அவன் லக்ஷ்மணருக்கு மூக்கில் சிறந்த ஔஷதி ஒன்றை வைத்தான் அந்த லக்ஷ்மணர் அந்த வாசனையை மோந்தவுடனே சல்யமற்றவரும் வேதனையற்றவரும் ரணப்பட்ட இடங்கள் கூட பெற்றவருமாக ஆயினார் அவ்வானர சேனாதிபதி விபீஷ்ணர் முதலான நண்பர்களுக்கும் வானர வீரர்கள் யாவருக்கும் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படியே வைத்தியம் செய்தான் லக்ஷ்மணர் தமது திருமேனியில் தைத்த சல்யங்களும் வேதனை வேதனையும் கொதிப்பும் நீங்கி முன்போல் ஒரு நொடியில் சௌக்கியமாகி மகிழ்ந்திருந்தார் லக்ஷ்மணர் முன்போலவே ஒருவித வருத்தமின்றி சௌக்கியமாக எழுந்து உட்கார்ந்ததைக் கண்டு ஸ்ரீராமரும் சுக்ரீவரும் விபீஷ்ணரும் ஜாம்பவானும் சேனைகளுடன் வெகுநேரம் சந்தோஷத்தார் கழித்திருந்தார்கள் மகாத்மாவாகிய ஸ்ரீராமர் ஒருவராலும் செய்ய முடியாத அக்காரியத்தை லக்ஷ்மணர் செய்ததற்காக அவரை புகழ்ந்தார் இந்திரஜித்து மாண்டதை கேட்டு எல்லா வானர சேனாதிபதிகளும் களிப்படைந்தார்கள் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் தொன்னூற்றி இரண்டாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம